ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, பிளட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு இன்க்ரீடர்னு பற்றி தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நல்ல ஒரு கேரக்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பீட்ரூட்டு, அது சின்ன சின்னதாக வெட்டி பச்சையாக கூட சாப்பிட்லாம். கொஞ்சம் பேர் வந்து பச்சையாக சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மிக்சியில் போட்டு ஜூஸ் அடித்து கூட குடிக்கலாம். அப்படி குடிக்கிறதால உங்களுக்கு வந்து பிளட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது இல்லாமல் இதில் வந்து நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. இது போல் வந்து வீக்லி ஒன் டைம்ஸ், அது இல்லாமல் மந்த்லி ஒன் டைம்ஸ் வந்து குடிக்கலாம். நீங்கள் வந்து டெய்லி குடித்தா வந்து உங்களுக்கு எதனா ஒரு எஃபெக்ட் வந்துடும். அதனால் வந்து மந்த்லி இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் டைம் குடிக்கலாம். அந்தமாரி குடிக்கிறதால நம்மளுக்கு வந்து பிளட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வடிகட்டி குடிக்கும்போது அதில் இருக்கிற சக்கரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹல்வா அந்தமாரி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு எதனா நீங்கள் தொக்கு மாரி கூட செஞ்சு சாப்பிடலாம் அந்த வேஸ்டேஜை. இப்போ பாருங்கள் ஜூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கலரு. இது போல் கலர் வந்த உடனே கலர் அது பொதுவாகவே வரும். அதில் வந்து நீங்கள் வெல்லம் அப்படி இல்லைன்னா சக்கரை ரெண்டுத்தில் இருந்தால் வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஏன்னா வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக அந்தமாரி பண்ணணும். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, ரொம்பவும் ரெட் கலரு, அதுவும் இல்லாமல் ப்ரௌன் ரெண்டும் சேர்ந்தமாரி இருக்கும் கலர் வந்து. இப்போ நான் குடிக்கிறேன் பாருங்கள். இது குடிக்கும்போது டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, கேரட் வந்து கேரட் ஸ்மெல் தான் அதிகமாக அடிக்கும். பீட்ரூட் தான் அவ்வளோ இல்லை, கலர் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் பீட்ரூட்டு. இன்னும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ வேணும்னா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. ஒன்றும் இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன்.